அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறோம், கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம நிறைய நேரங்களில் வீட்டில் இருக்கிற நம்மளே முடிவு எடுத்து மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டாக்டரோட அறிவுறுத்தல் இல்லாம முதல்ல குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க. ஆமாங்க, இன்னைக்கு வீடியோல நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து மருந்துகள் இல்லாம நம்ம குணப்படுத்துறது அப்படிங்கறது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க பயந்துக்கிறீங்க. முதல்ல அந்த பயத்தை நிறுத்துங்க. எதுக்கு பயப்படுறீங்க? காய்ச்சல் வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா காய்ச்சல்ங்கிறது வரத்தான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னு பாக்கலாம். இப்போ நம்ம உடம்புல தேவையற்ற ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடம்புல அட்டாக் பண்ணுது அப்படின்னா காய்ச்சல் வரும், ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம உடம்பு வந்து சுத்தம் இல்லாம ஒரு மாதிரி கழிவுகள் நிறைஞ்சிருக்குது, இல்ல டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிளியர் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து காய்ச்சல் வரும். இந்த ரெண்டு விஷயமே நம்மளுக்கு, இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் மேக்சிமம் நம்மளுக்கு காய்ச்சல் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா திருப்பி அதே பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடம்புக்குள்ள வராம நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதனோட எதிர்த்து போராடுறதுனால திருப்பி அந்த காய்ச்சலோ அதே காய்ச்சல் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அப்போ அது நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுது. உங்க உடம்புல டாக்ஸின்ஸ் கிளியர் ஆகிறதுக்காக வரக்கூடிய காய்ச்சல் கண்டிப்பா நல்ல விஷயம் தான், அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு சளியோ காய்ச்சலோ உங்க குழந்தைங்களுக்கோ குழந்தைகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க முதல்ல பயப்படாதீங்க. உங்க குழந்தையோட உடல் வந்து சுத்திகரிக்கப்படுது இல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ காய்ச்சல் வந்துருச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ குழந்தை சாப்பிடாம இருக்கா, ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி பால் பிரெட் கஞ்சின்னு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்கறத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற வைரஸையோ இல்லை வந்து டாக்ஸின்ஸை கிளியர் பண்றதோ செய்யக்கூடிய வேலையில நம்ம உடம்புக்குள்ள சாப்பாட்டை அணைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு பதிலாக நம்ம அணைச்ச சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கும் சேர்த்து போராட வேண்டியதா இருக்கு. எப்பெல்லாம் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் தான் உங்க குழந்தைங்களோட உடம்பு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய உணவையும் ஜீரணம் பண்ணணும், உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் கிளியர் பண்ணணும், வைரஸ் பாக்டீரியாவையும் அழிக்கணும் போது அது ரொம்ப சிரமப்படுது. ஸோ முதல்ல உங்க குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திடுங்க. லிக்விடாக சாப்பாடு கஞ்சியாவோ பிரெட்டாவோ பாலாவோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டாம். அது இன்னும் உங்களோட காய்ச்சலை அதிகப்படுத்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போகும். ஸோ இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 103-104 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபிக்ஸ் வரக்கூடிய பிரச்சனை கூட வரும். ஸோ கண்டிப்பா முதல்ல சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திடுங்க. அவங்களா குழந்தைங்களுக்கே பசி எடுக்கும், கண்டிப்பா பசி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வேணும்னு கேட்டாங்கன்னா மட்டும் சாப்பாடு கொடுங்க, கஞ்சியோ ஏதோ கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது, இப்போ ஃபீவர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் மருந்து கொடுத்தாலுமே என்ன பண்றாங்க, தலைக்கு நெத்திக்கு ஈரத்துணி போட்டு எடுக்கிறது, இந்த அக்கல் பகுதிகள்லையும் எங்கெல்லாம் வந்து ஹீட் இன்க்ரீஸா இருக்கோ அங்கெல்லாமே நம்ம துணிகளை போட்டு எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியை வந்து தண்ணியில நினைச்சு நம்ம நெத்தியில போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம எல்லாருமே பண்றோம். அதை நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க, ஒரு 1 hour கண்டினியூஸா தொடர்ந்து அந்த நெத்தி துணியை போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு விட்டு அப்படியே விட்டுறாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது. அது ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கும், தலையில போட்டு எடுக்கணும், அந்த ஈரம் காஞ்ச உடனே மறுபடியும் போகணும். இது ஒரு 1 hour நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கனாலே அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அடுத்த விஷயம் என்ன பண்ணுன்னா, தண்ணி, பச்சை தண்ணி கொடுங்க. ஹாட் வாட்டர் கூட வேண்டியதில்லை, பச்சை தண்ணியாக கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குன்னா ஓரளவுக்கு வார்ம் வாட்டரை கொடுக்கலாம். ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணி கூட தேவையில்லை, நார்மல் வாட்டரை லேசாக சூடு பண்ணி அந்த வார்ம் வாட்டரை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னாங்கன்னா, ஒரு 1 hour அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வர ஆரம்பிக்கும். யூரின் அந்த டெம்பரேச்சர் ஹீட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி அந்த காய்ச்சல் குறைஞ்சிரும். மூணாவது விஷயம் என்னன்னா இனிமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமா அப்படிங்கிறது நம்ம வயிற்று வலி வயிற்றுக்குள்ள கீழ்பகுதி வழியா தண்ணியை வயிற்றுக்குள்ள அனுப்பி வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை டாக்ஸின்ஸை நம்ம வெளியில எடுக்கக்கூடிய ஒரு
முறை இருக்குது. இந்த இனிமாவை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்க கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல இந்த இனிமா எப்படி பண்ணணும் என்ன இருங்கிற டீட்டெயிலா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இனிமா கொடுக்கணும். இந்த இனிமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுனால உங்களுக்கு குழந்தைக்கு வந்தக்கூடிய அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப சீக்கிரமா அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இந்த இனிமா அப்படிங்கிறது அமையுது. ஸோ எப்பவுமே முதல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காய்ச்சல் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, வார்ம் வாட்டரா கொடுங்க. வார்ம் வாட்டரா தண்ணி குடிக்க குடிக்க உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் தலைக்கு துணி போட்டுடுங்க, உடம்பு தொடச்சு விடுங்க, இல்லை கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்க கூட வைக்கலாம். அண்ட் இனிமா கொடுத்து நீங்க வந்து அவங்கள கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து குழந்தைங்கள கொஞ்சம் நீங்க அம்மா அப்பா இருக்கீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க அவங்க வெடி வெடி தூங்க மாட்டாங்க, இல்ல அப்படியே அவங்க தூங்கிட்டாலும் நீங்க வந்து அந்த துணி போட்டு எடுக்கிறது இதெல்லாமே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பக்கத்திலே இருந்து அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உனக்கு உடம்பு சரியாயிரும், நீ சீக்கிரமா ஆரோக்கியமாயிரு, நாளைக்கு காலையில எந்திரிச்சு விளையாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பக்கத்துல இருந்து அதை பேசும்போது அவங்களுக்குள்ள அது மைண்டுக்குள்ள செட்டப் ஆகி சீக்கிரமா அவங்க அந்த ஃபீவர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து ரெக்கவரி ஆகி அவங்க ஆரோக்கியமாகறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி அமையும். கண்டிப்பா பயப்படாதீங்க, காய்ச்சல் வர்றதாகட்டும் சளி வர்றது சளி பிடிக்கிறதாகட்டும் ரெண்டுமே நல்ல விஷயம்தான். ரெண்டுமே உடம்புக்கு ஒண்ணு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடியது, ரெண்டு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டுமே நல்ல விஷயம்தான். அதுல காய்ச்சலுக்காக இனிமேல் பயப்பட வேண்டாம். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, என்னோட நம்பருமே கீழே இருக்குது. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி காய்ச்சல் வந்துருச்சுன்னா பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருக்காங்க, இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. மேலும் நம்மளோட பிரணவ யோகா சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.